ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னைடைலரிங். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நம்ம கடைக்கு தேவையான பொருள்லாம் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். வாங்க அதை பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல ப்ளவுஸ்க்கு தேவையான பொருள் தான் நாங்கள் வாங்குவோம். அதுக்கப்புறம் சுடிதாருக்கு தேவையான லைனிங், கேன்வாஸ் அதெல்லாம் கூட வாங்குவோம். நம்ம லேடிஸ் ஐட்டம் மட்டும்தான் தைக்கிறோங்கிறனால அந்த பொருள் எல்லாமே மொத்தமாக வாங்கி வச்சுக்குவோம். அதுவும் 2 மாதத்துக்கு ஒருக்கா தீர தீர வாங்கிக்குவோம். மீதி எல்லாமே இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்குவோம். மொத்தமாக எல்லா கலரும் லேஸ் உள்ள மாதிரி ஒரு இது காட்டினாங்க, நல்லா இருந்தது. அதனால் அதில் தேவையான கலர்ஸ்லாம் வாங்கியிருக்கோம், நல்லா இருந்தது. அந்த கலர்ஸ்லாம் தேவையானது கோல்டு, அந்த மாதிரி பிங்க்கு, க்ரீனு, ரெட்டு, அதெல்லாம் நல்லா ரன்னிங் கலர். அதனால் அது எல்லாமே வாங்கியிருக்கோம். அதை எல்லாத்தையும் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, நமக்கு ஆல்ரெடி வேறு லேஸ்லாம் வச்சுருக்கனால இது தேவையான அளவுக்கு உள்ளர வச்சிட்டோம். அதுக்கப்புறம் எம்ப்ராய்டிங் த்ரெட் வாங்கியிருக்கோம். லைனிங் பீஸ் வந்து நல்ல ரன்னிங் கலர், எல்லா லைனிங் பீஸுமே வாங்கியிருக்கோம். நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் இப்போ வாங்கியிருக்கோம். மீதி கலர் வந்ததுன்னா அதை பக்கத்தில் இருக்க கடைங்களில் வாங்கிக்குவோம். ட்ரிம்மர் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வாங்கியிருக்கோம். ஜிப் ஐட்டம், மெரூன் கலர், பிங்க் கலர், அந்த மாதிரி முக்கியமான கலர் மட்டும். மணி வந்து நீங்கள் மொத்தமாக அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும். அதில் ரன்னிங் மணி மட்டும் நாங்கள் இப்போ வாங்கி வச்சுருக்கோம். பிங்க் கலர், கோல்டு கலர், மெரூன் கலர், ப்ளூ கலர், அந்த மாதிரி. மீதி கலர் ஏதாவது கஸ்டமர் வாங்கிட்டு வருவாங்க, அப்படி இல்லைன்னா நாங்கள் கூட பக்கத்தில் வாங்கி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம். நீங்களும் இந்த மாதிரி மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி கடைக்கு போக வேண்டிய வேலை இருக்காது. நீங்களே வச்சுருக்கனால டக்குன்னு எடுத்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு அழகாக கொடுத்துர்லாம். இது வந்து ஹூக் மாட்டுறதுக்காண்டி ஊசிக்கு பதிலாக, பெரிய ஊசிக்கு பதிலாக வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து கோல்டு கலர் லேஸு, அதாவது கேரளா லேஸுன்னு சொல்லுவாங்க. இது நல்ல காப்பர் கலர்லலாம் வருது. இது வந்து நாட்டு, அதாவது ரோப்பில் வைக்கிறது. இது ஆரி ப்ளவுஸ்க்கெலாம் வைக்கிற மாதிரி இந்த நாட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அப்புறம் சிசர் வந்து ஜென்ஜென் சிசர், இது வந்து நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாக வெட்டும். இது ஆல்ரெடி பழசு, இந்த கம்பெனி தான் நாங்கள் வாங்குவோம். அப்புறம் லேஸ்லாம் அடுக்கி வச்சதெல்லாம் சும்மா எடுத்துருக்கேன். இந்த கலர்ஸ்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் உள்ளார ஸ்டோர் பண்ணி வச்சதெல்லாம் எடுத்து இங்கே அடுக்கி விட்ருவோம். அப்புறம் கம் பாட்டில், பீட்ஸ் லேஸு, இது பெரிய சைஸு. இது சின்ன சைஸ் ஆல்ரெடி இருக்க, நல்லா வாங்கலை. கிங் ப்ராண்ட் ஊசி, இது வந்து எல்லா டைலர்ஸும் இதாக யூஸ் பண்ணுவாங்க. ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும், உங்களுக்கு டேமேஜ் ஆகாது ஊசி சீக்கிரமாக. அதுக்கப்புறம் இந்த ஊசி வந்து 16 சைஸு. இது வந்து பீட்ஸ் லெஸ்ஸு, ஸ்டோன் லெஸ் இதெல்லாம் தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு அடிக்கடி உடஞ்சாலும் இது ரொம்ப காஸ்ட் ஆகாது. இந்த கேஸ் வந்து பாபின் கேஸ் வந்து கயா, இது இந்த கம்பெனி கேட்டு வாங்குங்க, நல்லா யூஸ் ஆகும், டேமேஜ் ஆகாது. லக் நூல் மாட்டுறதுக்காண்டி இது. அப்புறம் பாபின், இன்ச் டேப்பு, அப்புறம் ப்ளவுஸில் டிசைன் பண்ணுறதுக்காண்டி இதெல்லாம் வாங்கியிருக்கேன். பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.